வெற்றிகரமான சத்தியம். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, நவம்பர் 21. தொடர்ச்சி. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மீசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். தானியேல் 9:25. திரைப்பட தயாரிப்பாளர்கள், ஓவியர்கள், விஞ்ஞானிகளின் பொதுவான தன்மை என்ன? தங்கள் தொழில் வாழ்க்கையின் போது ஒரு கட்டத்தில் வெற்றியின் உச்சத்தில் இருப்பார்கள். அதாவது அவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிட்ட காலத்தில் சராசரி வெற்றியை விட ஒருபடி மேலே இருப்பார்கள். தானியேல் 9 உள்ள காலம் சம்பந்தப்பட்ட தீர்க்கதரிசனத்தின்படி இஸ்ரவேலுடனான தம் உடன்படிக்கையை நிறைவேற்ற தேவன் ஒரு காலகட்டத்தை நியமித்திருந்தார். இந்த தீர்க்க தரிசனத்தின் இறுதி வாரம் இனி நிறைவேறும் என்று பலர் கருதுகின்றனர். இறுதி வாரத்தில்தான் அந்தி கிறிஸ்து வருவான் என்று நம்புகிறார்கள். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. தானியேல் 9:26. ஆனாலும் இங்கு பிரபு என்பது மேசியாவை குறிக்கிறது. 25 வசனத்தில் பிரபுவாகிய மேசியா என்று குறிப்பிடப்படுகிறது. 27 வசனமும் மேசியாவை முக்கியப்படுத்தியே வருகிறது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். தானியேல் 9:27. இங்கே அந்தி கிறிஸ்து பற்றி சொல்லவில்லை. எனவே இரண்டாம் வருகைக்கு முன் இரகசிய வருகை இருப்பதாக ஊகிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. மாறாக தேவனுடைய உடன்படிக்கையை இயேசுவின் மரணம் நிறைவேற்றியதை தீர்க்க தரிசனம் காட்டுகிறது. செயலில் காட்டுங்கள். சுவிசேஷத்தை பரப்புவதில் உச்சக்கட்ட வெற்றி ஏற்படுகிற வகையில் செயல்படுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தேயு 28:20, 1 தெசலோனிக்கேயர் 4:16 மற்றும் 17 வசனங்களும், மத்தேயு 24:27. ஆமேன்.